பாரத குட்டுகளில் ஒன்று. வியாசாச்சாரியாலில் ஆரம்பிக்கிறேன். பிள்ளையாரில் தானே ஆரம்பிக்க வேண்டும். அதனால் மகாபாரதம் பண்ணும்போது பிள்ளையாரையே கொஞ்சம் பிரமித்து யோசிக்குமாறு பண்ணுவதற்காக வியாசர் செய்த பாரத குட்டு ஸ்லோகம் ஒன்றில் ஆரம்பிக்கிறேன். பாரத ஸ்லோகங்களை பண்ணி வியாசர் சொல்லிக்கொண்டே போக பிள்ளையார் மேருமலை சிகரத்தில் அதை தம் தந்தத்தால் எழுதி கொண்டே போனார். டிக்டேட் பண்ணின வியாசருக்குத்தான் அலுப்பும் சலுப்பும் ஆகிவிட்டது. பிள்ளையார் எழுதுகிற ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாமல். சாதாரணமாக ஒருத்தர் வாயால் சொல்லிக்கொண்டு போகிற அதே வேகத்தில் அதை எழுத முடியாது. அதற்காகத்தான் இப்போது பேசினது பேசினபடி வெர்பாட்டிம் ரிப்போர்ட் கொடுப்பதற்காக ஷார்ட் ஹேண்ட் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கு நேர் மாறாக விக்னேஸ்வரருடைய பிரபாவம் இருக்கிறது. அவர் எழுதுகிற ஸ்பீடுக்கு சரியாக சாக்ஷாத் வியாச மகர்ஷியாலேயே ஸ்லோகங்களை கவனம் பண்ண முடியவில்லை. முதலில் அவர் பிள்ளையாரிடம் பெரிசாக கண்டிஷன் போட்டார். நான் பாட்டுக்கு கிர்கிரு என்று ஸ்லோகங்களை பண்ணிக்கொண்டே போவேன். நீ மெதுவாக எழுதினால் நான் நிறுத்தி நிதானமாக சொல்லும்படி ஆகிவிடும். அப்படி சொன்னால் என் இம்ப்ரேஷன் ஃப்ளோ, பிரதிபா சக்தியின் பொழிவு கெட்டு போய்விடும். ஆகையால் நான் சொல்கிற வேகத்துக்கு சமமான வேகத்தில் உன்னால் எழுத முடிந்தாலே சொல்வேன் என்றார். இப்படி அவர் சொன்னவுடன் பிள்ளையாரும் பதிலுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி நான் எழுத ஆரம்பித்தேனானால் என் கை நிற்காமல் அது பாட்டுக்கு விறுவிறு என்று ஓடிக்கொண்டே இருக்கும். நான் இப்படி எழுதுவது க்ஷணம் கூட நிற்காதபடி நீ ஸ்லோகத்தை மடமட என்று பண்ணிக்கொண்டே போவீரா என்றார். முடியும் என்று வியாசர் சொன்னார். இப்படி இவர்கள் பரஸ்பரம் சேலஞ்ச் பண்ணிக்கொண்டு வியாசர் மடை திறந்த மாதிரி மகாபாரத ஸ்லோகங்களை பண்ணி சொல்லிக்கொண்டே போக மகாகணபதி அதே வேகத்தில் அவற்றை எழுதி கொண்டு போனார். ஒரு 1000 ஸ்லோகம் ஆனவுடன் வியாசருக்குத்தான் மூச்சு முட்டியது. ஓட்ட பந்தயத்தில் மெதுவாக பார்வதி பரமேஸ்வராலை பிரதட்சிணம் பண்ணியே சுப்பிரமணிய சுவாமியை ஜெயித்த பிள்ளையார் இந்த பந்தயத்திலே எழுத்தை வேக வேகமாய் ஓட்டி வியாசரை ஜெயித்து விடுகிற கட்டத்துக்கு வந்துவிட்டார். பிள்ளையார் ஜெயித்து விட்டால் அப்புறம் எழுத மாட்டார். அவரை தவிர யார் வியாசருக்கு ஈடு கொடுத்து எழுத முடியும்? அதனால் அவரையே தமக்கு ரைட்டராக இருத்தி கொள்ள வியாசர் ஒரு யுக்தி பண்ணினார். வெறுமே மெக்கானிக்கலாக எழுதி கொண்டு போனால் போதாது. ஸ்லோகங்களின் அர்த்தத்தை நன்றாக மனசில் வாங்கி கொண்டு நான் கேட்கிற போது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும் என்றார். ஞானஸ்வரூபமான பிள்ளையாரும் ஆஹா அப்படியே என்றார். இதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு வியாசர் என்ன பண்ணினார் என்றால் ஒவ்வொரு 1000 ஸ்லோகம் ஆகி அவருக்கு ஆயாசமாகி கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணிக்கொள்ள வேண்டி வரும்போதெல்லாம் ரொம்பவும் சிக்கலாக பதங்களை போட்டு பின்னி ஒரு ஸ்லோகத்தை பண்ணிவிடுவார். அந்த ஸ்லோகத்தை மேலெழுந்த வாரியாக பார்க்கிற போது பதம் பதமாக அர்த்தம் புரிந்தாலும் சேர்த்து பார்த்தால் ஒன்றும் அர்த்தமே ஆகாமல் ஒரே குழப்பமாயிருக்கும். வியாசர் அந்த பதங்களை எப்படி சந்தி பிரித்து சொல்கிறாரோ அப்படியே வைத்து கொள்ளாமல் எழுத்துக்களை முன்பின்னாக மாற்றி வேறு விதத்தில் பதங்களை அமைத்து கொண்டால்தான் அர்த்தம் புரியும். இந்த மாதிரி 1000 ஸ்லோகத்துக்கு ஒன்றை அவர் கடினமாக காம்ப்ளிகேட்டடாக ரொம்பவும் வார்த்தை விளையாட்டுடன் சொன்னவுடன் கணபதி அரை க்ஷணம் யோசித்து பார்த்து புரிந்து கொள்வார். அந்த அரை க்ஷணத்தில் வேதவியாச பகவானும் ஆஸ்வாசம் அடைந்து மேற்கொண்டு கவனம் பண்ண சக்தி பெற்று விடுவார். இதனால் மகாபாரதத்தில் 1000க்கு 1 ஸ்லோகம் நமக்கெல்லாம் லேசில் அர்த்தம் புரியாமல் மண்டையை உடைக்கும். இவற்றுக்கு பாரத குட்டு என்றே பெயர். லட்சம் கிரந்தம் ஸ்லோகம் கொண்ட பாரதத்தில் இப்படி 100 குட்டுகள் இருக்கின்றன. அதில் ஒன்றே ஒன்று சாம்பிளுக்கு சொல்கிறேன். பஞ்ச பாண்டவர்கள் விராட தேசத்தில் மாறுவேஷம் போட்டுக்கொண்டு அஜ்ஞாதவாசம் செய்கிற சமயம் 1 வருஷம் இப்படி தங்கள் அடையாளம் தெரியாதபடி அவர்கள் பூர்த்தி செய்துவிட்டால் கௌரவர்கள் அவர்களுடைய ராஜ்யத்தை, முன்பு சூதாட்டத்தின் போது பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை
திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்பது ஒப்பந்தம். இப்போது 12 வருஷ வனவாசம் முடிந்து அப்புறம் 1 வருஷ அஜ்ஞாத வாசமும் பூர்த்தி ஆகிற கட்டம் வந்துவிட்டது. எப்படியாவது அவர்களை அதற்குள் அடையாளம் கண்டுபிடித்து மீண்டும் அவர்கள் ராஜ்யம் பெற முடியாதபடி பண்ணிவிட வேண்டும் என்று துரியோதனன் நினைத்தான். நாலா திசைகளிலும் அவன் வேவுகாரர்களை அனுப்பி ஸ்பை பண்ணினதில் விராட நகரத்தில்தான் பஞ்சபாண்டவர்கள் இருக்கக்கூடும் என்று தடயம் கிடைத்தது. ஒளிந்து கொண்டிருப்பவர்களை எப்படி அம்பலப்படுத்துவது என்று யோசித்து ஒரு சூழ்ச்சி பண்ணினான். பஞ்சபாண்டவர்களுடைய விசுவாச குணம் துரியோதனனுக்கு நன்றாக தெரியும். அதனால் விராட ராஜாவுக்கு தாங்கள் ஏதாவது ஹிம்சை கொடுத்தால் அங்கே அஜ்ஞாதவாசம் செய்யும் பாண்டவர்கள் ராஜாவை ரட்சிக்க வருவார்கள். அப்போது அம்பலப்படுத்தி மறுபடி அவர்களுக்கு ராஜ்யம் இல்லாமல் செய்துவிடலாம் என்று நினைத்தான். இதன் மேல் கௌரவ சேனை விராட ராஜ்ய எல்லைக்குள் வந்து அங்கே இருந்த பசு மந்தைகளை எல்லாம் பிடித்து ஓட்டி கொண்டு போக ஆரம்பித்தது. பாரதத்தில் இந்த கட்டத்துக்கு கோஷ யாத்ரா என்று பெயர். கோஷம் என்றால் இடைச்சேரி. இது விராட பர்வதத்தில் வருகிறது. இப்படி துரியோதனாதியர் மாடு பிடித்த போது அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக விராட ராஜகுமாரனான உத்தரகுமாரனை பிருகன்னலை என்ற ஸ்திரீ வேஷத்தில் இருந்த அர்ஜுனன் தேரோட்டி அழைத்து கொண்டு வருகிறான். யுத்த பூமிக்கு வருவதற்கு முன் பெரிசாக வீர பிரதாபம் பேசிய உத்தரகுமாரன் பீஷ்ம துரோணாதியரை பார்த்த உடனேயே தொடை நடுங்கி கொண்டு யுத்தமே வேண்டாம், திரும்பி போய்விடலாம் என்று ஆரம்பித்து விட்டான். அப்போது அர்ஜுனன் வேஷத்திலேயே பாணங்களை போட ஆரம்பித்தான். இத்தனை ஆச்சரியமாக சரவர்ஷம் பொழிகிற இந்த பெண் யார் என்று பீஷ்மர் அதிசயப்படுகிறார். அப்போது அவரிடம் அந்த பெண் யார் என்பதை பற்றி துரோணர் பதில் சொல்கிறார். இந்த பதில் பாரத குட்டுகளில் ஒன்றாகும். அர்ஜுனன் எப்படி வெளிப்பட தெரியாமல் அஜ்ஞாதமாக இருந்தானோ அப்படியே அவனை பற்றி சொல்லும் துரோண வச்சனமான ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் வெளிப்பட தெரியாமல் புதிர் மாதிரி இருக்கிறது. அந்த ஸ்லோகம் நதீ ஜலம் கேசவ நாரி கேதுகு நஹாஃபயோ நாம நகாரிசனுஹு ஏஷாங்கனா வேஷதரஹ கிரீடி ஜித்வா வயம் நேஷதி சாத்திய காவஹ. நதீஜலம் என்றால் ஆற்று தண்ணீர், கேசவனாரி கேது என்றால் கேசவனுடைய ஸ்திரீயின் அடையாளம், நகம் என்றால் மலை அல்லது மரம், நஹாஃபயோ நாம என்பதற்கு நகம் என்று பேர் உள்ளவன் என்று அர்த்தம், நஹாரிசனுஹு என்றால் நகத்தின் விரோதிக்கு பிள்ளை, ஏஷாங்கனா வேஷதரக கிரீடி என்பதில் ஏஷ அங்கனா என்பது ஏஷாங்கனா ஆகியிருக்கிறது. ஏஷ அங்கனா வேஷதரக கிரீடி என்றால் கிரீடம் வைத்து கொண்டிருக்கிற இந்த பெண் வேஷக்காரன் என்று அர்த்தம். ஜித்வா என்றால் ஜெயித்து, வயம் என்றால் நாங்கள், நேஷ்யதி என்றால் கொண்டு போகிறான், ச அத்ய என்பது சாத்ய என்றாகியிருக்கிறது. ச என்றால் மேலும், அத்ய என்றால் இப்போது, காவக என்றால் பசுக்கள். இப்படி தனித்தனியாக வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருந்தாலும் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் ஒரு அர்த்தமும் ஏற்பட மாட்டேன் என்கிறதே. எல்லா வார்த்தைகளையும் சேர்த்தால் என்ன ஆகிறது? கிரீடம் வைத்து கொண்டிருக்கிற இந்த பெண் வேஷக்காரன் ஆற்று தண்ணீர், கேசவனுடைய ஸ்திரீயின் அடையாளம் மலை அல்லது மரம் என்று பெயர் உள்ளவன், மலை அல்லது மரத்துக்கு சத்ருவின் பிள்ளை, நாங்கள் ஜெயித்து மேலும் பசுக்கள் கொண்டு போகிறான் என்று ஒரே அபத்தமாக இருக்கிறது. நாட்டியம் சொல்லிக் கொடுக்கும் பெண்ணான பிருகன்னலை கிரீடமே வைத்து கொள்ளாததால் கிரீடி என்பது தப்பு. அதுவும் இல்லாமல் கிரீடி என்பது ஆண்பால், கிரீடினி என்று இருந்தால்தான் பெண்ணை குறிக்கும். அர்த்த ரீதியிலும் தப்பாக, வியாக்கரண ரீதியிலும் தப்பாக கண்ணாபின்னா என்று ஸ்லோகம் இருக்கிறது. இப்படி சொன்ன பின்னலாக இருக்கிற ஸ்லோகத்தை நன்றாக யோசித்து அக்கு வேறு ஆணி வேறாக அக்ஷரங்களை பிரித்து வேறு தினசில் பதச்சேர்க்கை செய்தால் அர்த்தம் ஏற்பட்டுவிடும். மகா புத்திமான்கள் மட்டுமே ரொம்ப பிரயாசைப்பட்டு கண்டுபிடிக்க முடியும். பிள்ளையாருக்கு அரை நொடியில் அர்த்தமாகிவிட்டது. அந்த அர்த்தம் என்ன?
அதை அறிந்து கொள்வதற்கு ஸ்லோகத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் உள்ள பதங்களை வேறு விதமாக பிரித்து கொள்ள வேண்டும். முதலில் வருகிற நதீஜலம் கேசவனாரி கேது என்பதை நதீஜ லங்கேஷ லம்கே என்பது சம்ஸ்கிருதத்தில் லங்கே என்றாகும். வனாரி கேது என்று பிரித்து கொள்ள வேண்டும். சுக்கு மிளகு திப்பிலி என்பதை சுக்குமி லகுதி பிலி என்று பிரித்து எவனோ மருந்து கடையில் கேட்டு அடி வாங்கி கொண்ட கதையாக நாம் தப்பாக சந்தி பிரித்ததில்தான் ஒரு அர்த்தமும் ஏற்படாமல் போயிற்று. வேண்டுமென்றே வியாசர் பதங்களை தப்பாக பிரித்து சொன்னாலும் விக்னேஸ்வரர் சரி செய்து கொண்டார். இதற்கு என்ன அர்த்தம்? நதீஜ என்றால் நதிக்கு பிறந்தவரே என்ற அர்த்தம். கங்காதேவியின் புத்திரரான பீஷ்மரை நதீஜ என்று துரோணர் கூப்பிடுகிறார். நதீஜ என்று பீஷ்மரை துரோணர் கூப்பிட்டு மேலே என்ன சொல்கிறார்? லங்கேச்ச வனாரி கேது. லங்கேச்ச என்றால் லங்கேஸ்வரனான இராவணனுடைய. வன அரி வனாரி. வனாரி என்றால் வனத்தின் சத்ரு அல்லது வனத்தை அழித்தவர். லங்கேஸ்வரனுடைய அசோகவனத்தை அழித்த ஆஞ்சநேய சுவாமியை குறிப்பிடுகிறார். கேது என்றால் இங்கே கொடி என்ற அர்த்தம். ஆஞ்சநேயரை தன் கொடியாக கொண்டவன் என்பதே லங்கேஷ வனாரி கேது என்பதன் அர்த்தம். அர்ஜுனனுடைய கொடியில் ஆஞ்சநேய சுவாமியின் ரூபம் போட்டிருக்கும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா பண்ண போகிற கீதோபதேசத்தை கேட்பதற்காக முன்கூட்டியே அர்ஜுனனின் துவஜத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார். நஹாக்வயோ நாம என்றால் மரம் அல்லது மலை என்ற பெயர் உள்ளவன் என்றேன் அல்லவா. யோசித்து பார்த்தால் லங்கேஷ வனாரி கேது என்பது அர்ஜுனனை குறிப்பிடுவது போல இதுவும் அவனை அடையாளம் காட்டுவதுதான் என்று தெரியும். இங்கே நகம் என்றால் மரம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அர்ஜுனன் என்றால் வெள்ளை வெளேர் என்று இருக்கிறவன் என்பது பொது அர்த்தம். அர்ஜுனம் என்று மருத மரத்துக்கும் பேர். மருத மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட ஸ்ரீசைலம் திருவிடை மருதூர் திருப்புடை மருதூர் ஆகிய க்ஷேத்திரங்களுக்கு மல்லிகார்ஜுனம் மத்தியார்ஜுனம் புடார்ஜுனம் என்றே சம்ஸ்கிருதத்தில் பேர். நஹாஃபயோ நாம என்றதால் அர்ஜுன என்ற மரத்தின் பெயருள்ளவன் என்று சூச்சனை பண்ணினதாகிறது. அப்புறம் நகாரிஸ்னு என்றால் மரம் அல்லது மலையின் விரோதியுடைய பிள்ளை என்று சொன்னேன் அல்லவா. இங்கே நகம் என்றால் மரம் என்று இல்லாமல் மலை என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். மலைக்கு சத்ரு யார் என்றால் இந்திரன். ஆதி காலத்தில் மலைகள் இறக்கைகளோடு பறந்து கொண்டிருந்தனவாம். இந்திரன் தான் வஜ்ராயுதத்தால் அந்த இறக்கைகளை வெட்டி மலைகளை இருந்த இடத்தோடு கிடக்கும்படி செய்தானாம். இப்படி நகர முடியாமல் ஆன பிறகுதான் மலைக்கு அச்சலம் அகம் நகம் என்றெல்லாம் பேர் ஏற்பட்டது. சலம் அல்லது கம் என்றால் அசைவது போவது. ஒரு வார்த்தைக்கு முன் அ அல்லது ந போட்டால் ஆப்போசிட் மீனிங் தரும், எதிர் சொல்லாகிவிடும். அதனால் அச்சலம் அகம் நகம் என்றால் அசையாதது என்று பொருள்பட்டு மலையை குறிப்பதாகிறது. மலைகளின் இறக்கையை வெட்டின சத்ருவான இந்திரனுடைய குமாரன்தான் நகாரிச உணுகு. குந்திக்கு இந்திரபிரசாதத்தால் பிறந்தவனே அர்ஜுனன். ஏஷ அங்கனா வேஷதரக கிரீடி என்பதற்கு மேலெழுந்த வாரியாக பார்த்து கிரீடம் வைத்து கொண்டிருக்கிற இந்த பெண் வேஷதாரி என்று அர்த்தம் சொன்னது சரியில்லை. கிரீடி என்றால் பொதுப்படையாக கிரீடம் வைத்து கொண்டிருக்கும் எவரையும் குறிக்கும் காமன் நவுனாக கொள்ளக்கூடாது. அப்படி கொண்டதால்தான் பிருகன்னலை கிரீடமே வைத்து கொள்ளவில்லையே, எப்படி கிரீடி என்று சொல்லலாம் என்று கேள்வி வருகிறது. அதனால் இங்கே கிரீடி என்பதை ஒரு ஆசாமியை மட்டும் குறிப்பிடும் ப்ராப்பர் நவுனாக கொள்ள வேண்டும். அர்ஜுனனுக்குத்தான் கிரீடி என்றே ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அவனுடைய வீரத்தை மெச்சி இந்திரனே முடிசூட்டி கிரீடி என்ற டைட்டிலையும் கொடுத்தான். கிரீடி என்பதை அர்ஜுனன் என்று புரிந்து கொண்டு விட்டால் அவன்தான் பெண் வேஷம் போட்டுக்கொண்டு விராட ராஜகுமாரனுக்கு சாரத்தியம் செய்கிறவன். ஹனுமாரை கொடியாக கொண்டவன், அர்ஜுன விருட்சத்தின் பெயர் படைத்தவன், மலைகளின் சிறகை வெட்டின இந்திரனுடைய புத்திரன் என்றெல்லாம் தெளிவாகிவிடுகிறது. கடைசியில் மட்டும் இன்னும் தெளிவாகவில்லை. ஜித்வா வயம் நேஷதி சாத்திய காவக என்றுதானே கடைசியில் ஸ்லோகம் முடிகிறது. இதற்கு நாம் ஜெயித்து மேலும் இப்போது பசுக்கள் கொண்டு போகிறான்,
என்று தாறுமாறாக அர்த்தம் ஏற்படுகிறது. இதையும் நன்றாக ஆலோசனை பண்ணி ஸ்லோகத்தின் ஆரம்பத்தில் செய்தது போலவே வேறு தினசில் பதவிபாகம் பண்ண வேண்டும். அதாவது ஜித்வா வயம் நேஷ்யதி சாத்திய கவஹ என்று வியாசர் சொன்னதை ஜித்வா அவயம் நேஷ்யதி சாத்தியகா வஹ என்று வேறு வேறு தினசாக பிரித்து கொள்ள வேண்டும். இப்படி பண்ணி கொண்டால் ஏற்படுகிற அர்த்தம் கிரீடியான இந்த அர்ச்சுனன் ச அத்ய மேலும் இப்போது யம் எவனை அதாவது துரியோதனனை ஜித்வா ஜெயித்து வ உங்களுடைய கா ஹா பசுக்களை நேஷ்யதி ஓட்டி போக போகிறானோ தம் அவனை அதாவது அந்த துரியோதனனை யம் எவனை என்று முதலில் வந்தால் பிற்பாடு தம் அவனை என்று நாமாக வர்வித்து கொள்ள இலக்கணம் இடம் கொடுக்கிறது. அவ காப்பாற்றுங்கள். அதாவது ஸ்லோகத்தின் முழு ரூபத்துக்கும் ஏற்படுகிற அர்த்தம் என்னவென்றால் துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியாரிடம் சொல்கிறார், கங்கா நதியின் புத்திரரே, ராவணனின் அசோகவனத்தை அழித்த ஆஞ்சநேய சுவாமியை கொடியில் கொண்டவனும் அர்ஜுன மர பெயருள்ளவனும் மலையின் சத்ருவான இந்திரனுக்கு புத்திரனும் பெண் வேஷதாரியுமான இந்த கிரீடியாகிய அர்ஜுனன் இப்போது எந்த துரியோதனனை மேலும் ஜெயித்து நீங்கள் பிடித்துள்ள பசுக்களை மீட்டு ஓட்டி கொண்டு போக வந்திருக்கிறானோ அந்த துரியோதனனை ரட்சியுங்கள் என்பதாகும். நாம் இத்தனை நாழி மண்டையை உடைத்து கொண்டாலே புரிகிற அர்த்தம் பீஷ்மருக்கு உடனே புரிந்துவிட்டது. ஏனென்றால் அவர் புத்திமான், நைஷ்டிக பிரம்மச்சாரியத்தால் அவருக்கு அபார புத்தி தீக்ஷண்யம் இருந்தது. பிள்ளையார் ஆஞ்சநேயர் பீஷ்மாச்சாரியார் என்ற மூன்று சுத்த பிரம்மச்சாரிகளை நினைக்கிற புண்ணியம் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி அநேக குட்டுக்களை அநாயசமாக உடைத்து கொண்டே பாரதத்தை எழுதி பாரத தேசத்துக்கு உபகரித்தவர் விநாயகர். குட்டை உடைத்தவருக்கு நெற்றியில் குட்டி கொள்கிறோம். குட்டு என்ற பதத்தின் விளக்கம் இப்பகுதி முதல் உரையான பிள்ளையார் சுழியில் எழுத்துப் பணியில் விநாயகர் தொடர்பு என்ற உட்பிரிவில் காண்க.